முதலாவதாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமூர்த்தி மலை ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே இருக்குங்க இந்த ஆலயம் மும்மூர்த்தியின் தளமாக இருக்குது அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இயற்கை எழில் சூழ்ந்த மலைச்சாரலிலே அமைந்துள்ளது திருமூர்த்தி மலை எண்ணற்ற சித்தர்கள் தங்கள் தவ வலிமையை பெருக்கிக் கொண்ட ஆற்றல் நிறைந்த இடமாக இது விளங்குகிறது இறைவன் அருள் புரியும் திருத்தலங்களில் இந்த திருமூர்த்தி மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இத்தலத்தில் இறைவன் குழந்தை வடிவில் அருள்பாளிப்பதாக ஐதீகம் எனவே கேட்டதெல்லாம் கிடைக்கும் இங்கு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் சிறிய குன்றில் சுயம்புவாக அருள்பாலிக்கின்றனர் இது ஒரு குரு அம்சமான தத்தாத்ரேயர் அவதரித்த புண்ணிய ஸ்தலம் இதுவாகும் சப்த ரிஷிகளில் முதன்மையானவராக விளம்பவர் அத்ரி மகரிஷி இவரது தர்ம இருந்தவர் அனுசியா தேவி இவர் அத்ரி முனிவருடன் சேர்ந்து தவ வாழ்க்கை மேற்கொண்ட புனித யோக பூமி தான் திருமூர்த்தி மலை பதஞ்சலி மகரிஷி திருமந்திரத்தை அருளிய திருமூலர் மற்றும் குரு தத்தாத்திரேயர் ஆகியோர் அந்த தெய்வீக தம்பதியருக்கு பிறந்த அவதார புருஷர்கள் ஆவார்கள் மும்மூர்த்திகளே தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்ரி மகரிஷியின் விருப்பம் இவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டும் இவரது மனைவி தேவின் கற்பின் மகிமையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு தோன்றினர் இந்த மலையின் மீது பஞ்சலிங்க அருவி என அழைக்கப்படும் அருவி ஒன்று உள்ளது அங்கே மலையின் மீது பஞ்சலிங்கம் உள்ளது அத்ரி மகரிஷியும் அவரது மனைவி அனுஷியாவும் தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு வந்துள்ளார்கள் இன்னமும் அவர்கள் தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபடுவதாக நம்பப்படுகிறது மேலும் ஒரு அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் என வழங்கப்படுகிறது இருந்து கோயம்புத்தூர் செல்லும் நெடுஞ்சாலையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருமுத்தி மலை உள்ளது இருந்து பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படுகின்றன அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டு பூஜை எப்போது தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றும்பொழுது என்னென்ன பயன்கள் கிடைக்கிறத பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் வீட்டு பூஜை அறியில் இரவில் எப்போது திருவிளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டில் இரவில் திருவிளக்கு ஏற்றும் நேரம் மாலை பொழுதடைவதற்கு ஒரு நாளிகை நேரத்திற்கு முன் விளக்கேற்ற வேண்டும் மாலை நேரம் தீபம் ஏற்ற வேண்டும் என்னும் எத்தனை திரிகள் வைத்து விளக்கேற்ற வேண்டும் என்றும் முன்னோர்கள் குறிப்பு எழுதி வைத்துள்ளனர் பொழுது சாயும் முன் தீமையின் சின்னமாக மூதேவி வந்து சேரும் அதனால் அதற்கு ஒரு நாளிகை முன்பே திருவிளக்கை ஏற்ற வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது அனைகர் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அவ்வாறு தீமையை வீட்டினில் நுழைய அனுமதிக்காமல் நன்மையின் அடையாளமான ஸ்ரீதேவியை வரவேற்க இயலும் இதுவே விசுவாசம் என்றாலும் இதை குறித்து நவீன சாஸ்திரம் எவ்வாறு ஒப்புகிறது என்பதை பார்ப்போம் விளக்கிலிருந்து ஒளிரும் தீபச்சுடர் நன்மை செய்யும் என்று உறுதி செய்கின்ற கண்டுபிடிப்புகள் ஒரு நாளிகை முன்பு விளக்கேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உறுதி செய்கிறது மாலை பொழுது வரும் முன்னே சுற்றுச்சூழலில் விஷ அம்சம் பாதிப்பு உண்டாகும் என்றும் அதனால் ஒரு நாளிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் முன்பு விளக்கை பற்ற வைத்தால் தீப வளையத்திற்குள் வரும் பிரதேசத்திலிருந்து விஷ அம்சத்தை தூரமாக நிறுத்த இயலும் என்று கண்டுபிடித்துள்ளனர் அடுத்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலபைரவர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் ஆந்திர மாநிலம் ராமகிரி பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலோட சிறப்பம்சமே இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அது பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ராமகிரி வாலீஸ்வரர் கோவிலில் உள்ள பைரவரை வேண்டிக்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் உள்ள ராமகிரியில் வாலீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது இங்கு வாலீஸ்வரர் சந்நிதியை விட காலபைரவரின் சன்ன பெரிதாக உள்ளது நிறைகோலத்தில் காலபைரவர் காட்சி தருகிறார் அவருக்கு எதிரே அவருடைய வாகனமான நாயின் உருவம் பெரியளவில் காணப்படுகிறது இந்த கோவிலில் காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருளோகிறார் எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து பைரவரை வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு பைரவரின் வாகனமான ஞாயிறுவத்தை விலையாக கொடுத்து திரும்பவும் குழந்தையை பெற்று செல்கிறார்கள் திருக்காரிகை என்ற பெயரிலும் இந்த ஊர் அழைக்கப்பட்டு வந்ததாக தெரிய வருகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் தம்முடைய தேவாரத்தில் இடையாற்றுத் தொகை என்ற பதிவத்தில் இந்த தளத்தை கடங்கல் ஊர் திருக்காரிகை கைலாயம் என்று வைப்புத்தலமாக வைத்து பாடியிருக்கிறார் சிவபெருமானுக்கு முன் நந்தி இல்லாததால் இங்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் சென்னை திருப்பதி சாலையில் சென்னையிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரத்திற்கும் பிச்சாட்டூருக்கும் இடையில் உள்ளது ராமகிரி இந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலுக்கு செல்ல ஆட்டோ வசதி உள்ளது அடுத்ததா லக்ஷ்மி தேவிக்கு எந்தெந்த தினங்களை விரதம் இருந்தால் எந்தெந்த நன்மைகள் கிடைக்கிறத பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் லக்ஷ்மி தேவிக்கு எந்த தினங்களில் விரதம் அனுஷ்டிக்கலாம் வாழ்நாள் முழுவதும் பணத்தின் அம்சமான லக்ஷ்மி தேவியை விரதமிருந்து வழிபட்டு வருவது செல்வ சேர்க்கைக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது லக்ஷ்மி வழிபாடு முற்காலங்களில் பணத்தை லக்ஷ்மி என்று அழைக்கும் வழக்கம் மக்களிடையே இருந்தது பணம் என்பது ஒரு ஜீவ நதியை போன்றது அது ஓரிடத்திலேயே தங்காமல் தொடர்ந்து வேறு இடங்களுக்கு சென்று கொண்டே இருக்கும் அதுபோன்றுதான் தான் அந்த பணத்திற்கு அதிபதியாக இருக்கும் லக்ஷ்மி அருக்கடாட்சம் அறுக்கடாட்சம் ஒரு நபரத்தில் இல்லாமல் வேறு வேறு நபர்களுக்கு சென்றவாறே இருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட நாம் லக்ஷ்மி தேவியின் மனம் குளிரும்படி நடந்து கொள்வதும் லக்ஷ்மி தேவியை முறையாக விரதமிருந்து பூஜித்து வழிபாடுகள் செய்வதும் பலன் தரும் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பணத்தின் தேவை இருக்கிறது எனவே வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்தின் அம்சமான லட்சுமிதேவியை தேவியை விரதமிருந்து வழிபட்டால் வருவது செல்வ சேர்க்கைக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது செல்வ மகளான ஸ்ரீ லட்சுமி தேவியை விரதமிருந்து வழிபடுவதற்கு அனைத்து தினங்களும் சிறந்ததுதான் என்றாலும் வாரந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஆடி மாதத்தில் வருகிற வரலட்சுமி விரதம் இவை எல்லாவற்றையும் விட ஐப்பசி மாதத்தில் வருகிற தீபாவளி திருநாள் ஆகியவை லட்சுமி தேவி பூஜை மற்றும் விரதங்கள் மேற்கொள்வதற்கு சிறந்த தினங்களாக இருக்கின்றன இந்த தினங்களில் விரதமிருந்த லக்ஷ்மி தேவிக்கு படையல் வைத்து தீபங்கள் ஏற்றி தூபங்கள் கொளுத்தி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் துதித்து வழிபடுவதால் உங்களுக்கு லக்ஷ்மி தேவியின் பூர்ண கடாட்சம் கிடைக்க வழிவகை செய்கிறது அடுத்த நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதுகாவலான வரும் ராயன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடவுளுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது இந்த ஆலயத்தோட சிறப்பை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் தமிழ் மக்களின் காவல் தெய்வங்களில் ஆண் தெய்வங்கள் வரிசையில் முக்கியமாக கருதப்படுபவர் பாவாடை ராயன் பராசக்தி பார்வதி தேவையாக பிறந்து அங்காள பரமேஸ்வரியாக போற்றப்பட்ட அவதாரத்தில் அவருக்கு மகனாக பக்தர்களால் வணங்கப்படும் தெய்வம் இந்த பாவாடை ராயன் தான் அன்னை ஆதி மடியில் அமர்ந்து அருள் வழங்கும் கோலத்தில் பால விநாயகனுக்கும் பாலசுப்பிரமணியனுக்கும் அடுத்து இருக்கும் தெய்வம் பாவாடை ராயன்தான் பெரும்பாலான அங்காள பரமேஸ்வரி பாவாடை ராயன் நிலையம் கொண்டிருப்பார் சில பகுதிகளில் தனி கோயிலும் கொண்டுள்ளார் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்த சுடிய பெருமான் கோட்டியப்பனாக பரதேசியாக அலைந்தார் அந்த காலகட்டத்தில் கல்விக்காடு என்ற பகுதிக்கு தலைவனாக இருந்தவன் பெத்தாண்டவன் இவன் தனது நாட்டின் அருகில் உள்ள பல இடங்களுக்கும் சென்று பொன்னும் பொருளும் சேர்த்து வைத்திருப்பவர்களிடமிருந்து கொள்ளையடித்து அது தமது குடிமக்களில் ஏழை எளியவர்களுக்கு வழங்கி வைந்தான் மாமனர்கள் முதல் சிற்றரசர்கள் வரை வேட்டையாடுதலை பொழுதுபோக்காக வைத்திருப்பார்கள் ஆனால் பெத்தாண்டவனுக்கு அண்டை நாடுகளில் கொள்ளை அடிப்பதே பொழுதுபோக்காக இருந்தது ஆனால் தமது நாட்டில் எந்த கொள்ளையர்களுக்கும் புகாதவாறு ஆட்சி புரிந்து வந்தான் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்த பெத்தாண்டவனுக்கு தமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்தது ஆகவே அவனும் அவனது மனைவி பெத்தாண்டவச்சியும் தங்களுக்கு குழந்தை வேண்டி தினமும் சிவனை பிரார்த்தித்து வந்தனர் அப்போது ஒரு நாள் கோலத்தில் திரிந்து கொண்டிருந்த சிவன் அவர்கள் வீட்டு வாசலில் பிச்சை வேண்டி நின்றார் தர்மம் கொடுக்க வந்த பெத்தாண்டவச்சி ஆண்டி நின்ற சிவனிடம் தங்கள் குளம் தலைக்க பாக்கியம் கிடைக்க வழி சொல்ல வேண்டும் என்றாள் அப்போது சிவபெருமான் தன்னிடமிருந்த விபூதியை வழங்கி இதை வாயில் போட்டு நீரறிந்து உங்கள் குளம் தலைக்க ஒரு புத்திரன் பிறப்பான் அவனால் உங்கள் வம்சம் புகழ் அடையும் என்று ஆசீர்வதித்து சென்றார் சிவனின் வாக்குப்படி சில நாட்கள் கடந்த நிலையில் பெத்தாண்டவச்சிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு தங்கள் ஊரான கல்வி காட்டை காப்பவன் என்று பொருள்படும்படி கல்வி காத்தான் என்ற பெயரைச் சுற்றி தம்பதியர் வளர்த்து வந்தனர் அவனுடைய ஐந்தாவது வயதில் அவனுக்கு கல்வி கலை மற்றும் வீர விளையாட்டுகளுக்கான பயிற்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டது அவைகளில் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தான் அவனுக்கு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவனை அழைத்த தந்தை பெத்தாண்டவன் தமக்கு வயதாகிவிட்டதால் தம் மக்களை காப்பாற்றுவதாக நீ தமது குளத்தொழிலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென பணிந்தார் கொள்ளையடிப்பது குடிகளை சாய்ப்பது உயிர்களைக் கொள்வது போன்ற பழிதேறும் தொழில்களை செய்வதற்கு கல்வி காத்தானுக்கு மனமில்லை ஆனாலும் தந்தையை எதிர்த்து பேச முடியாத நிலையிலிருந்து கல்வி காத்தான் ஒப்புதலாக தலையை அசைத்தான் அன்றிரவு அவனது அறையில் தூங்காமல் தவித்த அவன் இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினான் தனது கால் போன போக்கில் நடைபெயின்றான் தமது நாட்டு எல்லைகளெல்லாம் கடந்து நடந்தவன் அடுத்த வனப்பகுதிக்கு வந்துவிட்டான் அன்று அமாவாசை இயல்பான இரவை விட அமாவாசை இரவை இருள் அதிகமாக சூழ்ந்திருந்தது இரவு என்பதாலும் காட்டு மிருகங்கள் எழுப்பிய சப்தத்தாலும் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருந்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் தவித்த பொழுது கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று அங்கே தகதகவென ஜொலித்தது அதை கண்டு பிரமித்தவன் பின்னர் அஞ்சு கூக்குளரிட்டான் உடனே ஆதிசக்தி அசிரீரியாக பேசினாள் அஞ்சாதே நான் தான் பராசக்தி பராசக்தியின் அம்சமான அங்காள பரமேஸ்வரி நான் தவமிருக்கும் எல்லைக்குள் நீ ஏன் வந்தாய் என்று வினவ கல்வி காத்தானும் தனது தந்தையின் எண்ணோட்டத்தை எடுத்து கூறி நடந்த சம்பவத்தை விளக்கினான் அனைத்தையும் கேட்ட தேவி நான் உன் துணையிருப்பேன் இன்றிரவு இங்கேயே இருந்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பின் எழுந்து செல் என்று கூறினாள் அசுரடி முடிந்ததும் அந்த பிரகாச ஒளி புற்றாய் வளர்ந்திருந்த அங்காள பரமேஸ்வரியை காட்டியது அம்மா என்று அங்காள பரமேஸ்வரியின் பாதங்களில் சரணகாதி அடைந்த கல்வி காத்தான் அவ்விடம் இருந்தான் தூக்கம் வரவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தான் பின்னர் அங்கே அம்பாளுக்கு அவனால் முடிந்த அளவு கோயில் கட்டினான் அவனே மேல்மணியூர் அங்காள பரமேஸ்வரி மூல ஆலயமாகத் திகழ்ந்தது புற்றை சுற்றியிருந்த மண்ணால் அம்மண்ணின் உருவத்தை பிடித்தான் அம்பாள் அமர்ந்த கோலத்தை அழகாய் பிடித்திருந்த அவன் காலையில் மேய்ச்சலுக்காக அவ்விடம் வந்த பசுமாடுகளிடமிருந்து பாலை கறந்து அம்மன் முன் வைத்தான் நுரை பொங்க இருந்த பால் சிறிது நேரத்தில் மஞ்சள் நேரத்தில் ஆடை படித்திருந்தது அந்த பாலாடையை அகற்றினான் கல்விகாத்தான் காத்தான் அப்போது அது அவன் கைகளில் ஒட்டி கொள்ள தன்னை எறியாமல் அதை நாவால் ருசித்தான் பின்னர் தவறே உணர்ந்த கல்விகாத்தான் தன் செயலுக்கு விருந்தி தனது கையையும் நாவையும் கத்தியால் வெட்டினான் இந்த இரண்டு உடற்பாகங்கள் தானே அம்மனுக்கு படைத்த உணவை ருசிக்க வைத்தது என்றெண்ணி இந்த செயலுக்கு முன் வந்தான் நாவையும் கையையும் வெட்டி அம்மன் முன் வைத்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான் அவனது உதிரம் மன்னால் செய்யப்பட்ட அம்மன் சிலை உருவத்தில் பட்டதும் அம்மன் ஆங்காரமாக அகோர ரூபத்தில் அவன் முன் தோன்றி அவனை சாந்தப்படுத்தினாள் பின்னர் அவ்விடம் அமர்ந்த அன்னை கல்வி காத்தானிடம் தவறை உணர்ந்து உன்னையே நீ தண்டித்து விட்டாயே என்று கூறி இழந்த உறுப்புகள் மீண்டும் உன் உடலோடு இணையும் முன்பு போலவே இருப்பாய் என்று கூறினாள் அதன்படி கையும் நாவும் சரியானது அதன் பின்னர் கல்வி காத்தானிடம் பேசிய அன்னை பாலாடையை உண்ட மன்னன் நீ என்பதால் இன்று முதல் பாலாடை மன்னன் என்று அழைக்கப்படுவாய் உனக்கு என்னிடத்தில் இடமுன்று என்னை வணங்கும் அன்பர்கள் உனக்குரிய பூஜையை கொடுப்பார்கள் உனக்கும் ஆக்கும் வரம் அளிக்கும் வரம் தந்தேன் என்று உரைத்தாள் அங்காள பரமேஸ்வரி பாலாடரை மன்னன் பின்னால் பாவாடை மன்னன் என்றானது அதுவே பாவடராயன் என்றானது ராயன் என்றால் மன்னன் உயர்ந்தவன் என்று பொருள் மேல்மலைனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் உள் பிரகாரத்தில் அன்னைக்கு அருகிலேயே அமர்ந்து ராயன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அங்காள பரமேஸ்வரிக்கு தமிழகத்தில் பல இடங்களில் கோவில் உள்ளது சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் உள்ள கோயிலில் பாவாடராயன் அம்மனுக்கு காவலாக வீற்றிருக்கிறார் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் மேல்மணினூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று வந்துள்ளனர் அப்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி இரவு கோவில் வளாகத்தில் பெற்றோர்களோடு படுத்திருக்கும் குளிர் தாங்க முடியாமல் தூக்கம் கலைந்தாள் கோவில் முகப்பில் இருந்த அங்காள பரமேஸ்வரியின் விக்கிரகம் அருகே அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வெளியே எடுத்து வைத்திருந்த பட்டு சேலை ஒன்றை எடுத்து வைத்து போர்த்தி கொண்டு தூங்கினாள் விடிந்ததும் பெற்றோர் எங்கே சத்தம் போட்டு விடுவார்களோ என்று அஞ்சிய அந்த சிறுமி அந்த பட்டி அவர்கள் கொண்டு வந்த பைக்கில் வைத்து கொண்டாள் சென்னை வந்து பின்னர் கோயில் பட்டிச்சேலை சேலை விபர்த்தி அந்த சிறுமி பெற்றோர்களிடம் கூறினாள் உடனே சிறுமியின் தாய் அந்த சேலையை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் இருந்த கிணற்றில் கொண்டு போய் போட்டுள்ளனர் இதனால் சேலையோடு வந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் அங்கிருந்த வேப்ப மரத்தில் குடிபுகுந்தாள் தான் அங்கு குடியிருப்பதை அப்பகுதியில் வசிந்து சேகர் மனைவி புஷ்பாவின் கனவில் வந்து அம்மன் கூற மறுநாளிலிருந்து அந்த மரத்துக்கு பூஜை செய்து வந்தார் புஷ்பா நாட்கள் சில கடந்த நிலையில் அந்த மரம் அகற்றப்பட்டு விட்டது மரம் அகற்றப்பட்ட பின்னர் அங்காள பரமேஸ்வரிக்கு தன் வீடு அருகே கோயில் அமைத்தார் புஷ்பா அந்த கோயிலில் காளி அங்காள பரமேஸ்வரி பெரியபாளையத்தம்மன் மூவரும் நிலையம் கொண்டு அருளாட்சி புரிகின்றனர் இந்த கோவிலில் காவல் தெய்வமாக பாவாடராயன் உள்ளார் அடுத்ததான் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதரவற்றோருக்கு அடைக்கலமாக இருக்கிறது இறைவன் மட்டும்தாங்க அது கூடவே பைபிள் சில கதையும் சொல்லுது வாங்க பார்க்கலாம் கிறிஸ்துவம் காட்டும் பாதை இறைவனின் மகிமையும் மகத்துவம் எல்லையற்றது வார்த்தையின் வர்ணங்களுக்கு அப்பாற்பட்டது வானவில்லின் அழகிய வர்ணத்தை கூட வார்த்தைகளால் வர்ணிக்கலாம் ஆனால் இறைவனின் மகிமையோ எல்லா வர்ணைகளும் அப்பாற்பட்டது அத்தகைய மகிமைக்குரிய இறைவனை மனிதனாக இயேசு என்னும் பெயரில் உலகிற்கு வந்தார் ஒவ்வொரு உயிரின் வாழ்வும் தாழ்வும் வறுமையும் நலமும் நோயும் சுகமும் இறப்பும் மறுபிறப்பும் ஆண்டவரின் இயக்கம் என்பதைத் தவிர வேறென்ன முற்றி முதிர்ந்த ஞானம் இவற்றை அடையாளம் கண்டுகொள்கிறது ஆண்டவரின் தீர்ப்புக்கு யாரும் தப்ப முடியாது இன்பத்தையோ துன்பத்தையோ தெய்வம்தான் வழங்குகிறது சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர் நகமுக்கு சென்றார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்றும் செய்தி பரவிற்று பலர் வந்து கூடவே வீட்டு வாசலரிகளும் இடமில்லாமல் போயிற்று அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார் அப்போது வாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திறந்திருந்த காரணத்தினால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று இவன் கடவுளைப் பழிக்கிறான் கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் யாரழியலும் என உள்ளத்தில் கொண்டிருந்தனர் உடனே அவர்கள் தங்களுள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு நம்முன் உணர்ந்து அவர்களை நோக்கி உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன் முடக்குவாதமுற்ற இவரிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் எது எளிது மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே அவர் முடக்குவாதமுற்றோரை நோக்கி நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார் அவனும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார் இதனால் அனைவரும் மழைத்து போய் இதைப் போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் கண்டாலும் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் இவர்களுடைய உலக நோக்கு நல்லவர்களின் உலக நோக்கிலிருந்து மாறுபட்டது ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரை அடைக்கலம் நெருக்கடியான வலைகளில் புகழிடும் அவரே உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வார் ஆண்டவரே உம்மை நாடி வருவோரே நீர் கைவிடுவதில்லை நேர்மையாளன் விசுவாசத்தினால் உயிர் விளைப்பான் விசுவாசம் உயிர் கொடுக்கும் வல்லமை உள்ளது அடுத்து நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எரேமியா நூல் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த நூல் ஐம்பத்தி இரண்டு அதிகாரங்களை கொண்டதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மனநலத்தும் தரக்கூடியதாகவும் படிக்க ரொம்பவும் கடுமையாக இருக்கிறது மாதிரியும் இருக்குங்க அதை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் பைபிள் கூறும் வரலாறு எரேமியா விவிலியத்தில் உள்ள முக்கியமான இறைவாக்கினர்கள் ஒருவர் எரேமியா இருந்தாலும் இந்த நூல் எசையா நூலைப் போல பிரபலமானதாகவோ பிரியமானதாகவோ இல்லை காரணம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் அச்சுறுத்தலாகவோ புரிந்து கொள்ள கடினமாகவோ மன அழுத்தம் தரக்கூடியதாகவோ இருக்கின்றன என்பதுதான் எரேமியா நூல் ஐம்பத்தி இரண்டு அதிகாரங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல் நாற்பத்தி இரண்டு கால இறைவாக்குதலின் தொகுப்பு இது ஆங்கிலத்தில் ஜெரமியட் என்றால் துயரத்தின் பாடல் என்று பொருள் இந்த நூலும் ஒரு துயரத்தின் பாடலாய் தான் இருக்கிறது எபிரேய மொழியில் எரேமியா என்பது கட்டி இழுப்பு என்றும் பொருள்படும் உடைத்தெறி என்றும் பொருள்படும் அவருடைய இறை செய்தியும் அவரது பெயரைப் போலவே இருக்கிறது கீழ்படிபவர்களை கடவுள் கட்டி எழுப்பார் நிராகரிப்பவர்களை கீழே தள்ளுவார் என்பதே அவரது இறைவாக்கின் மையம் இந்த நூலில் பல சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன எரேமியாவின் நீண்ட பணிவாழ்வின் காரணமாக அவருடைய போதனைகளில் சில முரணாக மாறுகின்றன உதாரணமாக பாபிலோனுக்கு எதிரான கடுமையான மனநிலை இவரது ஆரம்ப இருந்து பிந்தைய காலகட்டங்களில் அவரது பாபிலோனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தரித்தனர் அந்தந்த கால சூழலுக்கேற்ப இவரது வாக்கை இறைவன் பயன்படுத்தியிருந்தார் என புரிந்து கொள்வதே சரியானது இவரது காலம் கிமு ஏழாம் நூற்றாண்டு மனோசாவின் காலத்தில் இவர் பிறந்தார் மனோசா கொடூரமான மன்னன் தனக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தார் எனும் காரணத்துக்காக இறைவாக்கினர் இசையாவை படுகொலை செய்தவர் தனது சொந்த பிள்ளைகளையே நரபலி கொடுத்தவன் இவனது ஆட்சியில் தெருக்கள் எங்கும் இரத்த வாடை வீசியது அந்த காலகட்டத்தில் பிறந்த எரேமியா யூதாவில் முக்கியமான ஏழு மன்னர்களின் அரசாட்சியில் வாழ்ந்தார் எரேசாமில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது இவரது பிறந்த ஊர் பெருக்கும் முன்பே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எரேமியா தயக்கமும் கோழைத்தனமும் கூச்சஸ் பாபமும் கொண்ட இளைஞனாகவே இவரது வாழ்க்கை இருந்தது பதின் வயதுகளின் பிந்தைய காலகட்டத்தில் அவர் இறைவாக்குரைக்க ஆரம்பித்தார் இவருக்கு அழும் இறைவாக்கினர் என்னும் பெயருண்டு மக்களுக்காக இதயத்தில் கடும் துயரை அனுபவித்தவர் அவரது காலம் கொஞ்சம் சிக்கலானது வடக்கிலுள்ள இஸ்ரேல் நாடு ஆசிரியர்களின் கட்டுப்பாட்டில் வந்திருந்த காலம் யூதாவில் அத்தகைய ஒரு நிலை வரும் என்பதை கடைசியாக உணர்ந்த இறைவாக்கினர் இவர்தான் குயவன் பானை செய்வதன் மூலமாக இறைவன் இரேமியாவுக்கு சொன்ன ஆன்மீக பாடம் முக்கியமானது கடவுள் அவரை குயவனின் இடத்துக்கு போக சொன்னார் எரேமியா சென்று பாதித்தார் அங்கே குயவன் பானைகளை செய்து கொண்டிருந்தார் கையில் சரியாக சுழலாத மண் சரியான பானையாக மாறவில்லை அதை மீண்டும் தரையில் போட்டார் குயவன் நல்ல பானை உருவாவதும் மோசமான பானை உருவாவதும் குயவனின் கையில் அல்ல மண்ணின் கையில்தான் மண் தன்னை குயவன் கைக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்தால் மட்டுமே அழகான பானையை உருமாறும் அதுபோல இஸ்ரேல் மக்கள் தங்களை முழுமையாக இறைவனின் கையில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என அவர் போதித்தார் அதே போல பானை இறுகிவிடுகிறது அதை கீழே போட்டு உடைத்த இறைமையா அதன் மூலமும் ஒரு பாடத்தை சொன்னார் கடின இதயம் கொண்டவர்களே இறைவன் உடைத்தெறிவார் என்பது அந்த பாடம் வெளிப்படையான ஆன்மீக வாழ்வு பயனற்றது எனவும் இறைவன் தனித்தனியே மக்களை நியாயம் விசாரிப்பார் எனவும் கடவுள் புதிய உடன்படிக்கையை தருவார் எனவும் அவர் சொன்ன இறை செய்திகள் அவரை மற்ற அனைத்து இறைவாக்கினர்களும் வேறுபடுத்துகிறது இறைவனின் தன்மையும் அன்பையும் ஆழமாக புரிந்து கொள்ள இறைமையா நூல் நமக்கு துணை செய்கிறது அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்மையான காரியங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நன்மையான காரியங்கள் ஒரு மனிதன் செய்யும்போது என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கின்றதை பற்றி திருக்குறான் மிகவும் அழகாக சொல்லுதுங்க அது பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம் புனிதமான இந்த ரம்லான் காலத்தில் செய்ய வேண்டிய நன்மையான காரியங்கள் ஏராளமாக உள்ளன அதில் முதலிடம் பிடிப்பது இறைவனின் வேதமான திருக்குறானை அதிகமாக ஓதுவது இறை அனைவருக்கும் வேதங்களை வானிலிருந்து இறக்கி அருளினான் இறைவன் திருக்குறான் உள்பட அனைத்து வேதங்களும் ரமணான் மாதத்தில்தான் அருளப்பட்டது இது குறித்து திருக்குறான் இவ்வாறு குறிப்பிடுகிறது ரமணான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குறான் என்னும் வேதம் ஏற்கப்பட்டது அது நன்மை தீமையை பிரித்தறிவது நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது ஆகவே உங்களில் எவர் அம்மதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கவும் இந்த ரமலா நோன்பு காலத்தில் அதிகமாக திருக்குறான் வசனங்களை ஓத வேண்டும் மறுமை நாளில் யாரும் யாருக்கும் எந்த பரிந்துரையும் செய்ய முடியாத நாளில் நாம் ஓதிய திருக்குறானும் கடைபிடித்த நோம்பும் சொர்க்கத்தை அளிக்கும்படி நமக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இறைவா நோன்பு காலத்தில் இவன் உண்ணாமல் பருகாமல் உனக்காக நோன்பு இருந்தான் எனவே இவனுக்காக இன்று நான் நோன்பு சொர்க்கத்தை பரிந்துரை செய்கிறேன் என்று நோன்பு கூறும் இறைவா நோன்பு காலத்தில் இவன் உறங்காமல் விழித்திருந்து திருக்குறான் ஓதினான் எனவே அவனுக்காக இன்று நான் திருக்குறான் சொர்க்கத்தை பரிந்துரை செய்கிறேன் என்று திருக்குறானும் கூறும் இந்த இரு பரிந்துரைகளையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான் திருக்குறானை தவறாமல் ஓதி வர வேண்டும் என்பது குறித்து திருமுறை இவ்வாறு குறிப்பிடுகிறது நாம் யாருக்கும் வேதத்தை கொடுத்தோமோ அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள் அவர்கள்தான் இதை அல்லாவின் வேதமென விசுவாசிப்பார்கள் மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர் தான் நஷ்டமடைவார்கள் இத்தனை மகிமை நிறைந்த திருக்குறனை நோன்பு காலத்தில் நாம் அதிகமாக ஓதி இறையர்களுடன் மறுமையில் சொர்க்கத்தையும் பெறுவோம் ஆமீன் இன்றைய அண்மையும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது போல் உங்கள் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள் போல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்